ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நான் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 3 times நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து நான் 4 leg piece எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1 tablespoon வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 teaspoon மஞ்சத்தூள், 1 tablespoon மிளகாய்த்தூள், 1/2 teaspoon வந்து கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour நல்லா ஊறணும். நான் 3 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 tablespoon எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 tablespoon நெய் விட்டுக்கலாம். ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டை கிராம்பெல்லாம் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மராட்டி மூக்கு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 tablespoon போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். கொத்தமல்லி புதினா வந்து 1 கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 spoon சிக்கன் மசாலா, 1/2 spoon வந்து கொத்தமல்லி தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசியணும். இப்போ வந்து சிக்கனை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 minutes வந்து அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து சிக்கன் கொஞ்சமாக வேகும். 5 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1/4 cup அளவுக்கு வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ரைஸை போட்டுக்கலாம். ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிளாஸில் 1 glass ரைஸ் போட்டிருக்கேன். 1 glass ரைஸ்க்கு 1/2 glass தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே ஊற்றினா ரைஸ் வந்து குழஞ்சிரும். இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுடலாம். 1 whistle, அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் 5 minutes வைக்கணும். 1 whistle விட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 minutes வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ரைஸ் வந்து குழஞ்சா நல்லா இருக்காது, உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது.